ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் சீரியல்ஸோட வீக் 12 டிஆப் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, டாப் ஃபைவ்ல சேஞ்சஸ் இருக்கா அப்படின்ற ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பிஃபோர் சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒன் பை ஒன் சேனல் பார்க்கலாம், சன் டிவி. ஸோ சன் டிவி அப்படின்னு எடுக்கும்போது வெரி லோவில் வந்து மீனாக தான் இருக்காங்க, ஏன்னா மீனாவோட டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதனால வெரி லோ 1 point something மீனா சீரியல்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது வந்து லக்ஷ்மி சீரியல் இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சீரியல் டைமிங்க்கு நல்ல ஒரு ரேட்டிங் கிடச்சிருக்கு, 4.22. அதாவது புது வசனம் எப்படி சீரியல் ஸ்டார்டிங்கில் அவங்களோட 4 point something ரீச் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களோட ஃபர்ஸ்ட் ரேட்டிங் வெரி குட்டாக தான் இருக்குது, 4.22. ஸோ நிறைய பேர் இவங்களோட பேரிங்கும் லைக் பண்ணுறாங்க. அப்கமிங் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜீ தமிழ். ஸோ ஜீ தமிழை பற்றி வீவர் சொன்னாவே ரொம்ப டென்ஷனாக இருங்க, ஏன்னா நல்ல சீரியல்ஸ் எல்லாமே டைமிங்கை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ சீரியலில் 1-2 இல்லை, மொத்தம் 6 serial 1 point somethingல இருக்காங்க ரேட்டிங்கில். ஸோ 1 point அப்படின்னு எடுக்கும்போது வெரி லோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 6 serials ஜீ தமிழில் 1 point something இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்த நியூ சீரியல் நினைத்தேன் வந்தால் இந்த தடவை கொஞ்சம் லோவாக டல்லாக இருக்காங்க டிஆப் ரேட்டிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப் ஹிட் கொடுத்துட்ருக்க மாரி அண்டு மீனாட்சி பொண்ணுங்க 2 point somethingல தான் இருக்காங்க. ஸோ மாரியை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், இது ஒரு ரீமேக் தான். ரீசெண்டாக தான் 1200 இல்லை 1500 எபிசோடு வந்து மாரி ரீச் பண்ணாங்க. டிஆப் ரேட்டிங்கில் டாப் 3ல 1 or 12 point something தான் மாரி ரீச் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இங்கே தமிழில் பார்க்கும்போது வெரி வெரி லோவாக 2 point something தான் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் தான் கமெண்ட் ஷேர் பண்ணணும். அப்புறம் பார்க்கும்போது நலத்தமிந்தியை பற்றி நிறையா பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ நலத்தமிந்தி ரேட்டிங் சேஞ்ச் பண்ணனால இப்போ அவங்களோட ரேட்டிங் வந்து 1 point somethingல தான் இருக்காங்க. ஆல்ரெடி 2 point இருந்தாங்க, இப்போ 1 point somethingல நலத்தமிந்தி சீரியல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், ஏன்னா கிழக்கு வாசல் 1 point something இருப்பாங்க, இப்போ வெரி இன்க்ரீஸ் ஆகி 2 point somethingக்கு மேலே வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆனால் ரொம்பவே ஹாப்பி தான் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு. இப்போ நியூவாக ஒரு ஸ்டோரி லைனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விஜய் டிவியில் பார்க்கும்போது 8 serials 2 point somethingல இருக்காங்க, 1-2 8 serial 2 point somethingல இருக்காங்க. நீனான் காதல் பார்க்கும்போது ஒரு 4லேருந்து ப்ரைம்க்கு கன்வெர்ட் பண்ணாங்க, ரேட்டிங் வந்து 2.71. ஸோ மகாநதி பார்க்கும்போது கொஞ்சம் பேக் வந்து சின்ன மருமகள் வந்து அவங்களோட பிளேஸை ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் டிவி டாப் ஃபைவ்ல சில சேஞ்சஸும் நடந்திருக்கு. டாப் 1ல வந்து சிறை கடிக்க ஆசை, செகண்ட் பிளேஸில் பாக்கியலக்ஷ்மி, தேர்ட் பிளேஸில் வந்து ஆஹா கல்யாணம், ஃபோர்த்து பிளேஸில் பாண்டியர் சோல், ஃபிஃப்த் பிளேஸில் சின்ன மருமகள் இருக்காங்க. ஸோ மகாநதி வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க. ஸோ அப்கமிங்கில் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கலைஞர் டிவி ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. ஸோ டாப் 1ல கண்ணீரி தோன்றினால் தான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சீரியலை பற்றினா தனி ரேட்டிங் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ ஷேர் பண்ணியாச்சு, மறக்காம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஏதாச்சும் திங்க் பண்ணுறீங்களா டிஆர் ரேட்டிங் அண்ட் டைமிங்கை பற்றி மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.